வெல்கம் டு கேவி டிப்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்வீட் ரெசிபி, கச்சாயம் எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் இத ஒரு பவுல்ல கோதுமை மாவு எடுத்துக்கேன். 350 கிராம் கோதுமை மாவு, அதாவது இது வந்து காப்படி அப்படினு சொல்றோம். இந்த படி பாத்துங்க, உங்க வீட்ல இருக்கும். இதுல 1/2 காப்படி அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கங்க. பாத்துங்க, இந்த சைஸ்ல தான் இருக்கும். இதுல நான் 1/2 காப்படி அளவு கோதுமை மாவு எடுத்துட்டேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கிறிஸ்பியா வரதுக்காக அரிசி மாவு ஆட் பண்ணிருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்து 1/2 டம்ளர் தண்ணியில 1 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுக்கங்க, அதாவது 1 கப் அளவு. அத 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க, சிம்ல வச்சு பண்ணிக்கங்க. அதில இருக்க ஈரப்பதம் போற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. அதை இந்த கோதுமை மாவு அரிசி மாவு போட்டுக்கிறதோட கலந்துக்கங்க. தேங்காயில் இருக்க தண்ணி போற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெள்ளப்பாகு நான் காய்ச்சி வச்சிருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு வெள்ளப்பாவுக்கு 200 மில்லி தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி வடிச்சு வச்சிருக்கேன். அதை நீங்க இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனிப்பு அதிகம் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் இனிப்பு கம்மியாக தான் போட்டிருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வெல்லம் தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் கூட வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம 1 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் ஊற வச்சிருக்க ரவையை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியும் அதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளோட கச்சாயம் போடுறதுக்கான மாவு ரெடி. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை காய வச்சு சின்ன சின்ன பாலாக எடுத்து போட்டிங்க அப்படின்னா கச்சாயம் ரெடி. நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க. உடனே திருப்பி விட்டீங்க அப்படின்னா ஒட்டிட்டு வந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு டீப் ஃப்ரை பண்ணி எடுங்க. இது நம்ம வந்து மைதா மாவு சேர்த்தும் செய்வாங்க, ஆனால் கோதுமை மாவு சேர்த்து செய்கிறதுனால தான் செரிமான பிரச்சனையெல்லாம் வராது, ரத்தம் சுத்தமாகும், உடல் எடை குறையும், தைராய்டு பிரச்சனை இருக்கவங்க இது அதிகமாக சேர்த்துக்கலாம், எலும்புகள் வலுவாகும். இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபியூச்சர் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.